நூறு நாள் வேலையில் புதிய சிக்கல், அதிர்ச்சியில் தமிழக மக்கள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். இந்த நூறு நாள் வேலை, குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். எதற்காண்டி கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வறுமை கோடு கீழ் இருக்கக்கூடிய மக்களை வாழ்வாதாரத்திலே முன்னேற்ற வேண்டும். அவர்கள் முன்னேறுவதன் மூலமாக அந்த கிராமம் என்பது முன்னேற வேண்டும். அந்த கிராமத்தின் மூலமாக மாவட்டம், மாவட்டத்தின் மூலமாக மாநிலம், மாநிலத்தின் மூலமாக இந்தியா வளர்ச்சியை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் பதிவு திட்டம் என்பது கொண்டு வரப்படும். இப்போ இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து சம்பளம் என்பது தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே 319 ரூபாய் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதை மாற்றி அமைப்பதற்கு மத்திய அரசுக்கு முழு உரிமை என்பது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம புதுச்சேரி பிளஸ் வந்து தமிழகம், இந்த இரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் 319 ரூபாய் சம்பளம். மற்ற மாநிலங்களுக்கு ஏற்றமாகவும் இருக்கும் இறக்கமாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 270-280 ரூபாய் தான் சம்பளம் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு. இப்போ சம்பளம் எப்படி நம்ம ஒவ்வொரு நபருக்கும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மத்திய அரசு 75% நிதியை கொடுக்குறாங்க. அதில் வந்து 25% நிதி மாநிலத்திற்குரிய தமிழக அரசு போட்டு தான் நம்முடைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டோம். இப்போ கடந்த வாரங்கள் வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் ஓடிக்கொண்ட நூறு நாள் வேலையில் மிகப்பெரிய ஒரு பூதாகாரமே வெடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன பூதாகாரம், என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நூறு நாள் வேலைக்கு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னா சம்பளம் தான். அதாவது எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சம்பளத்தை இப்போ எதிர்நோக்கித்தான் அனைத்து மக்களும் போயிட்டு இருக்காங்க. சம்பளம் பணம் இல்லை அப்படின்னா யாருமே வேலைகள் செய்ய போறது கிடையாது. அந்த சம்பளம் என்பது தற்போது மிகப்பெரிய இழுபறியாக போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகும். அதுவும் நூறு நாள் வேலையிலே ஒரு சில மாவட்டங்களிலே பாத்தீங்க அப்படின்னா 7 வாரங்கள் 8 வாரங்கள் வரைக்கும் இதுவரைக்கும் சம்பளம் வரல. சம்பளம் வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர்களும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் இருந்து 50 நாட்கள் வரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் சம்பளம் என்பது கொடுக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 1 வாரம் 2 வாரம் இந்த 2 வாரங்களுக்குள்ள சம்பளம் என்பது கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிக்கொண்டிருக்கிறது. கடந்த வருடங்கள்ல இதே பிரச்சனை என்பது நீடித்தது. இந்த வாரம் நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து 8 வாரம் 10 வாரத்துக்கு அப்புறம் இந்த வாரம் சம்பளம் உங்க வங்கி கணக்கிலே வர வைக்கப்பட்டிருக்கும். அதற்கு முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசு நிதி கொடுக்காத ஒரு பிரச்சனையின் காரணமாக தமிழக அரசு வேற வழிகள் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இறுதி நேரத்திலே நம்ம தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் 100 நாள் வேலைக்குரிய பணத்தை தமிழக அரசியல் ஒரு கஜானாவிலிருந்து எடுத்து மக்கள் சிரமப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதே நிலைமை மறுபடியும் வந்துவிடப் போகிறது, வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகிக்கும். இதை பொறுத்த வரைக்கும், அதாவது நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்த சம்பளம் எப்போவாக இருந்தாலும் வங்கி கணக்கிலே வந்து, அது வந்து அடுத்த வாரம் அடுத்த வாரமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் என்னைக்கா இருந்தாலும் வங்கி கணக்கிலே அரசாங்கத்துடைய வந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களிடம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கிறது. அதன்படி தான் வேலைகளும் செய்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.